श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणतसुरगिरीटप्रान्तमन्दारमाला विगलितमकरन्दस्निग्धपादारविन्दः पशुपतिविधिपूज्यः पद्मपत्रायताक्षः फणिपतिपुरनाथः पातु मां देवनाथः देवाधिनाथकमलापृतनेशपूर्वाम् दीप्तान्तराम् वकुलभूषणनाथमुख्यैः रामानुजप्रभृतिभिः परिभूषिताग्राम् गोत्रीम् जगन्ति गुरुपङ्क्तिमहम् प्रपद्ये. எம்பெருமானுடைய திருக்கைகள் அதை அனுபவிக்கும் போது திருக்கைகள்ல இருக்கக்கூடிய திரு ஆழ்வார்கள் சங்க சக்கரங்களையும் சேர்த்து அனுபவித்தார். அடுத்ததாக அந்த கிரமத்திலே முக்கியமானது எம்பெருமானுடைய திருமார்பு, அதை அனுபவிக்க வேணும். ஒரே ஸ்லோகம்தான் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார் திருமார்புக்கு, அதுலேயே நிறைய விஷயம் இருக்கு. இந்த ஸ்லோகத்தை பார்க்கும்போது என்ன தோன்றதுன்னு கேட்டா, சுவாமி தேசிகன் இந்த மாதிரியாக எம்பெருமானுடைய திருமேனி வர்ணம்னா அதுக்கு இன்னும் எத்தனையோ ஸ்லோகங்கள் பண்ண முடியும். அதான் அனுபவ ரூபத்தினாலேயே பாதுகா சகசிரம் பாதுகைக்கே சகசிரம் பாடினவர், எம்பெருமானுடைய திருவடிக்கு எத்தனை பாடுவார்? ஒருமதி என்பருளங்க வர்ந்தனா அப்படின்னு அந்த பாசுரத்தில் அழகா திருவடியினுடைய விசித்திர வைபவங்களை எல்லாம் சாய்ச்சிருக்கார். அதே மாதிரி ஒரு சகனமுடைய ஒரு காலுற்றோடு அறந்தனா அப்படின்னு பெரிய பெருமாளுடைய திருவடி வைபவங்களை எல்லாம் சாதிச்சிருக்கார், அங்கங்க சாதிச்சிருக்கார். அப்போ பாதுகா சகஸ்திரம் பாடினார், திருவடியை குறித்து லட்சம் கூட பாடலாம். அதே மாதிரி பார்த்தோன்னா எம்பெருமானுடைய திருமார்பு முதலான திருமேனி வர்ணனத்துக்கு எத்தனையோ ஸ்லோகங்கள் வர முடியும். ஆனால் எல்லாவற்றையும் சுருக்கி சாதிக்கிறார். ஒரு விதத்தில் பார்த்தா சுருக்கி சாதிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம், அதுவும் சுவாமி தேசிகன் மாதிரி அனுபவத்துல இருக்கிறவாளுக்கு. இருந்தா கூட இந்த ஒரு ஸ்லோகத்துல எத்தனை விஷயம் சாதிச்சிருக்கார் அப்படிங்கிறத நாம ஆச்சரியமா பார்க்கலாம். துர்தாந்த தைத்திய விசிக க்ஷதபத்ர பங்கம் வீரஸ்யதே விபுதநாயக பாஹு மத்யம் ஸ்ரீவத்ஸ கௌஸ்துபரமா வனமாலிகாங்கம் சிந்தானுபூய லபதே சரிதார்த்தம் நக. விபுதநாயக தேவாதிநாதனே, உன்னுடைய திருமார்பை அனுபவித்து என்னுடைய மனசானது எங்களுடைய மனசானது சரிதார்த்த நிலையை அடைகிறது. அதாவது ஒரு நல்ல பயன் பெற்றுவிட்ட நிலை, திருவடியை திருமார்பை செவிச்சாச்சு, திருமார்பை அனுபவித்தாயிற்று, இனி வேற எதுவும் வேண்டாம், இதிலேயே நம்மளுடைய பலனெல்லாம் கிடைத்து விட்டது என்கிற நிலையை எங்களுடைய மனசு அடைகிறது. அப்படி திருமார்பிலே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, ஒண்ணு துர்தாந்த தைத்திய விசிக க்ஷதபத்ர பங்கம், அடக்கவே முடியாத அசுரர்கள், அந்த அசுரர்களுடைய அஸ்திரங்கள், அவர்கள் பிரயோகம் செய்த அஸ்திரங்களால் உண்டான ஒரு தழும்பு, அந்த தழும்பையே கோலமாக அந்த திருமேனி பூச்சாக திருமார்பிலே தரித்து கொண்டிருக்கிறவன். அதனால் அவன் வீரன் என்று தெரியும்படி இருக்கக்கூடியவன் தேவநாயகன். வீரஸ்யதே விபுதநாயக பாகுமத்தியம், அந்த இரண்டு திருக்கைகளுக்கு இடையிலே அழகாக இருக்கக்கூடிய திருமார்பு. அந்த திருமார்பிலே ஸ்ரீவத்ஸ கௌஸ்துப ரமா வனமாலிகா முதலான அங்கங்கள். ஸ்ரீவத்சம்னு ஒரு அடையாளம், கௌஸ்துபங்கிற ரத்னம், ரமா என்கிற விஜய விராட்டியார், வனமாலிகா என்று சொல்லப்படக்கூடிய வனமாலை, இத்தனையும் சேர்ந்து இருக்கக்கூடியது உன்னுடைய திருமார்பு. அந்த திருமார்பை அனுபவிக்கும் பொழுது கிருதார்த்தமாக சரித்தார்த்தமாக எங்கள் மனசு ஆகிவிடுகிறது. பெருமாளை நன்னா சேவிக்கணும் அப்படின்னு போறான்னு ஒருத்தன் வச்சுக்கோங்க, பூர்ணமாக சேவிக்கணும், சேவிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால பூர்ணமா சேவிக்கணும் அப்படின்னு போறவன் அவன் இந்த திருமார்பை சேவிச்சாலே பரம திருப்தி அடைந்து சரிதார்த்தமாக ஆகா நல்ல சேவை கிடைச்சிருக்கும் நினைச்சானா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பொதுவாக முகத்துல திருமுகத்துல பார்த்தோம்னா காந்தம் முகம் கனக கைதக கர்ணபூரம் அப்படின்லாம் சொல்ற மாதிரியாக
அந்த முகம் முகத்தை சேவிச்சானாலே அதுல திருக்கண்கள் அப்புறம் திருமூக்கு திருச்செவி எல்லாம் சேவையாகும். அந்த மாதிரி இந்த எம்பெருமானுடைய திருமார்பும் பார்த்தானா இதுல சேவிக்க வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இருக்கு திருமார்பில. இங்க சுவாமி தேசிய நீங்க நாலு விஷயம் சொல்லியிருக்க, ஒன்னு ஸ்ரீவத்சம், ரெண்டு கௌஸ்துபம், மூணாவது ரமா, நாலாவது வனமாலிகா அப்படின்னு நாலு விஷயங்கள் எம்பெருமாள் திருமார்பிலே சேவிச்சா. அப்புறம் சரிதார்த்ததாம், இல்ல ஒரு திருமேனி சேவிக்கணும் போகும்போது ஒரு அவயவத்தை சேவிக்கணும் போது நாலு விஷயத்தை அழகாக சேவிச்சுட்டு அப்புறம் வேற என்ன வேணும், அப்ப சரிதார்த்தமாக எங்களுடைய மனசு ஆகிவிடுகிறது. இதுல இந்த நாலுமே எம்பெருமானுக்கு விசேஷமான அடையாளமாக இருப்பவை. அதான் வனமாலிகாங்கம் அப்படிங்கிறார். இதெல்லாம் எம்பெருமானுடைய அடையாளம், அங்கமாக இருப்பவை. சிவத்சாங்கம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அங்கம் இல்ல அங்கம் அப்படின்னா சீவத் சாங்கம், சீவத்சம் என்கிற அடையாளத்தை உடையவர். அதாவது எம்பெருமானுடைய பரத்துவத்தை காண்பிக்கக்கூடிய அடையாளமான நாலு சின்னங்கள் எம்பெருமானுடைய திருமார்பிலே. ஒன்னு ஸ்ரீவத்சம் அப்படிங்கிறது, இது வந்து இது ஒரு ஆபரணம் இல்லை, இது எம்பெருமானுடைய திருமார்பிலேயே இயற்கையாவே இருக்கக்கூடிய ஒரு அடையாளம். ரோமங்கள்னாலே இருக்கக்கூடிய ஒரு சுழி மாதிரி இருக்கக்கூடிய அடையாளம். இதற்கு ஸ்ரீவத்சம் அப்படின்னு பெயர் வரத்துக்கு காரணம், ஸ்ரீ யான பிராட்டியானவர் அங்க வாசம் பண்றார் அப்படிங்கிறபடினாலே ஸ்ரீவத்சம்னு பெயர் என்பதாக ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே சாதித்திருக்கிறார். பிராட்டிக்கு மிகவும் உகந்த ஸ்தலமாக அந்த ஸ்ரீவத்சம் அப்படிங்கிறது இருக்கா. இது பலவிதமாக இருக்கும் அப்படிங்கிறத வியாக்கியானங்கள்ல ரொம்ப அழகா குறிப்பாக சிவசங்கராச்சார் சுவாமியானவர் இந்த ஸ்ரீவத்சம் என்ன நிறத்திலே இருக்கும், இது ரோமாவளியாக இருக்கிறபடினாலே கருப்பா இருக்குமா, இல்ல பிராட்டியினுடைய பிரபாவத்தினாலே பக்கத்துல பிராட்டியார் எழுந்து இருக்கிறபடினாலே சிவப்பா இருக்குமா அப்படின்னா பல பேர் பல விதமா அனுபவிச்சிருக்கார். சேவிக்கும் போது பல விதமா சேவை சாதிப்பாராம் பெருமாளே. இது எம்பெருமானுடைய அடையாளம். ஏன்னா இந்த மாதிரி அடையாளம் யாருக்குமே கிடையாதுங்கிறபடினால இது ஒரு தனிப்பட்ட அடையாளமா இருக்கு. இது அழகாவும் இருக்கான். அவிபக்த லக்கணசாமி ஸ்ரீவத்சஸ்யன்னு சுவாமி தேசியன் ஒரு விஷயம் சாதிக்கிறார். சீவத்சன் அடிக்கடி சொல்றங்களே, இது எப்படி திரு ஆபரணத்துல போய் இது ஆகாது, சீவத்ச கௌஸ்துப அப்படிலாம் சொல்றாரு. கிரீட மகட சூடாவதம் சமக்ரகுண்டல கிரேவேக ஹார கையூர கடக ஸ்ரீவத்ச கௌஸ்துப, இதுல ஒண்ணு ஒன்னா பாத்துனோம் தான், கிரீட முகட சூடாவதம்ச அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா பார்த்தா எல்லாமே திருவாபரணம். ஸ்ரீவத்சங்கிறது திரு ஆபரணம் இல்லையே, பெருமாள் சாத்திக்கிற திருவாபரணம் இல்லையே, இது எம்பெருமாளுடைய திருமேனிதே ஒரு அவயவம் தானே. இதை எப்படி திரும்ப ஆபரணத்துல சேர்த்தார் அப்படின்னா, இது அத்தனை அழகா இருக்கிறபடினால இது ஒரு ஆபரணத்துல சேர்க்கும்படி இருக்கான். சாதாரண அவயவம் மாதிரி இல்ல, இதுவே ஒரு ஆபரண ரூபத்துல இருக்க மாதிரி ஒரு அழகு சேர்க்கிறதாம் பெருமாளுடைய திருமேனிக்கு. அதனாலே ஸ்ரீவத்சாங்கன் அப்படிங்கிறது அப்ராகிருதமான ஒரு எம்பெருமானுடைய திருமேனியிலேயே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பாகம். அடுத்தது கௌஸ்துப அப்படின்னு, அது சமுத்திர மதனம் பண்ணும்போது கடைந்து எடுக்கும்போது கௌஸ்துபம் அப்படின்னு வந்தது. அதை எம்பெருமான் தன்னுடைய திருமார்பிலே ஏற்றிக்கொண்டார் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் வரும். காசினியில் மணி அனைத்தும் காயாவண்ணன் கடைந்தெடுத்த கௌஸ்துபத்தின் சீர்மைக்கு ஒவ்வா என்பதாக சுவாமி தேசிகன் அழகா சொல்லியிருக்கார். லோகத்துல எத்தனையோ ரத்னம் இருக்கலாம், சமுத்திரத்துல இன்னைக்கும் நிறைய ரத்னம் இருக்கு, எத்தனையோ ரத்னம் சமுத்திரத்திலேயே கிடைக்கலாம், மண்ணில இருந்து கிடைக்கலாம், எங்கேருந்து வேணா கிடைக்கலாம், ஆனால் எம்பெருமானே கடைந்து எடுத்தது இந்த கௌஸ்துபம். அதை எம்பெருமான் தன்னுடைய திருமார்பிலே தரித்துக் கொண்டிருக்கிறார். ஹரி ஹரிஸ்தத்ர ஸ்பிருகாம் சக்கரேன் பாகவதத்தில் வரும். எம்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததாம் அந்த கௌஸ்துபத்தை, நான் என் திருமார்பிலே ஏற்றுக்கிறேன், பெருமானே ஏற்றுக்கிறான். அந்த சமுத்திர மதனம் பண்ணும் போது சமுத்திரத்தை கடையும் போது வந்த வஸ்துக்கள் எல்லாம் ஒருத்தரும் ஒன்று ஒன்று எடுத்துட்டு இருக்கான். முதல்ல விஷம் வந்தது, அதை பரமசிவன் எடுத்த, அதுக்கப்புறம் குதிரை யானைன்னு என்னென்னமோ வந்து எல்லாத்தையும் தேவர்கள்லாம் ஒருத்தர எடுத்துட்டா. இந்த கௌஸ்துவம் வரும்போது எம்பெருமான் எடுத்துட்டு இருக்க, அதை தன் திருமார்பில் தரிக்கிறார். ஏன் அப்படிங்கட்டா, இந்த கௌஸ்துவங்குடன் ஜீவனுடைய அதிஷ்டாதாகும். அவர் ஒருத்தர் நித்தியசூரியவர், அங்கே அவதாரம் பண்ணியிருக்கார். கௌஸ்துவத்தினுடைய பெருமை பெருமாளுக்கு மட்டும்தான் தெரியும், கௌஸ்துவத்தின் சீர்மை அவனுக்கு மட்டும்தான் தெரியும். சேவை குண்டத்தில் இருக்கக்கூடிய நித்தியசூரியான ஒருத்தர் அமிர்த மதனத்தை அவதாரம் பண்ணதை பார்த்த உடனே பெருமாள் அவரை திருமார்பில் தரிச்சு விட்டார். அவர் சகல ஜீவர்களுக்கும் அதிஷ்டாதாவாக இருக்கிறபடினாலே
ஜீவர்கள் எல்லாரையுமே நான் வந்து என்னுடைய திருமார்பினாலே தாங்குகிறேன், அவர்கள் என் திருமார்பிலே வாசம் பண்ணும்படியான பாக்கியம் உண்டு அவர்களுக்கு என்பதாக அப்படிங்கிறதாக ஒரு குறிப்பு அதுல இருக்கு. அதான் காசினியில் மணி அனைத்தும் ஆயாவண்ண கரைந்தெடுத்த கௌஸ்துபத்தின் சீர்மைக்கு ஒவ்வா அப்படின்னு அழகா சொல்லியிருக்க. பெருமானே அதான் ஆசைப்பட்டபடினால, அது நித்திய சூரியல ஒருத்தரா இருக்கிறபடினால, அதன் மூலம் எல்லா ஜீவர்களும் தனக்கு ஹிருதியர்கள், தனக்கு பிடித்தவர்கள், நான் ஹிருதயத்தினாலே தாங்கிறேன் காமிக்கிறான். அதான் திருவுடன் வந்த சிறுமணி போல் திருமாலிதயம் மறுவிடமென்ன மலரடி சூடும் வகை பெறணும் அப்படின்னு ரகசிய திரைசாரத்தெல்லாம் சாதிக்கிறார் இல்லையா. நம்முடைய இடமாம் அது, அப்படிப்பட்ட கௌஸ்துபம் அப்படின்னு. ரெண்டாவது, மூணாவது ரமா அப்படின்னா பெரிய பிராட்டியார் ஸ்ரீதேவின் ஆச்சியார். அவர் எம்பெருமானுடைய திருமார்பிலே அவனும் ஒரு திருவாபரணமாக எழுதியிருக்கார் உங்களுக்கு. உண்மையில் பார்த்தா அவரை முதல்ல சொன்னணும், சிவத்ச கௌஸ்துப ரமா வனமாலிகா அப்படின்னு எல்லா பதார்த்தத்தோடையும், அதாவது கௌஸ்துபத்தோட வனமாலையோட கூட இப்படிலாம் சேர்த்து சொல்லிட்டார் அவரை. அவர்தான் எம்பெருமானுக்கே பெருமை சேர்க்கக்கூடியவர், எம்பெருமான் பரதத்துவம் அப்படிங்கிறத காமிக்கக்கூடியவர். அப்போ எம்பெருமானுடைய திருமார்பிலே லட்சுமி தேவியை சேவித்து தான் இவர் பரமபுருஷன் அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்கிறத பல இடத்துல ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், பட்டர், சுவாமி தேசிகன் எல்லாம் பல இடத்துல சொல்லியிருக்கார். அப்ப விசேஷமா தான் சொல்லணும். ஆனா இப்ப என்ன கேட்டா, இப்ப வந்து எம்பெருமானுடைய திருமார்புக்கு அழகு சேர்ப்பவர்கள் அப்படிங்கிற ரீதியில சொல்லிட்டு வர்றாரு இல்லையா. எம்பெருமான் பரமபுருஷன்கிற காண்பிப்பவர்கள் அப்படிங்கிறதுக்கு மேல அந்த திருமேனிக்கு அழகு சேர்ப்பவர்கள்ங்கிற ரீதியில் தானே சிவத்சமே வர. அந்த ரீதியில பார்த்தோம்னா பெரிய பிராட்டியார் எம்பெருமானுடைய திருமேனிக்கு அந்த திருமார்புக்கு அவர் அழகு சேர்க்கிறாராம். அதனாலே ரமா வனமாலிகாங்கம் ரமா அப்படின்னு அவரை இதுல சேர்க்கிறார். கோயில கூட திருமார்பு நாச்சியார் அப்படின்னு சொல்லுவான். திருவேங்கடமுடியான் சன்னிதியில போய் பார்த்தோம்னா எம்பெருமானுடைய திருமார்புல திருமார்பு நாச்சியார் அப்படிங்கிறவர் அவர் எழுதியிருக்கார். அதாவது அந்த திருமார்பு நாச்சியார்ங்கிறவர் திருவாபரணம் மாதிரி தான் இருக்கார். ஆனா அவருக்கு தனியா தான் ஏழை பண்ணி அவருக்கு திருமஞ்சனங்கள்லாம் உண்டு மலையில, திருமலையிலேயே வெள்ளிக்கிழமையெல்லாம் அவரை தனியா ஏழை பண்ணி ஸ்ரீசூக்தம் சொல்லி திருமஞ்சனம் பண்ணி எல்லாம் உண்டு. ஆக திருமார்பு நாச்சியார்ங்கிறவர் திருமார்பிலே ஆபரணமாக இருக்கக்கூடிய நாச்சியார். பெருமாள் எந்த ஆபரணம் இல்லாம இருந்தாலும் இருப்பார், திருமார்பு நாச்சியார் இல்லாம இருக்க மாட்டார். பொதுவாகவே எல்லா ஊர்லயுமே பெருமாள் சேவை சாதிக்கிறார். அதனாலே அப்படிப்பட்ட தாயார் பெருமாளுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நம்முடைய தாயாரானவர் ஒரு திருவாபரணமாகவும் சேவை சாதிக்கிறார் அப்படின்னும் போது அந்த விஷயத்தை இப்போ ரமா அப்படின்னு இங்க சேர்த்து சொல்ற. அதுதான் முதல்லயே சொன்னேன், எத்தனை விஷயம் இந்த இடத்துல சொல்லணும். இதெல்லாம் ஸ்ரீஸ்துதியெல்லாம் எத்தனை விஷயம் சொல்லியிருக்கார், இன்னும் பட்டர்கள்லாம் எத்தனை விஷயம் சொல்லியிருக்கார், பிராட்டியார் திருமார்பிளையல் இருக்கார் அப்படின்னும் போது இப்ப திருவாபரணமா அனுபவிக்கிறார் அவரையே. வனமாலிகா அப்படின்னு அடுத்த விஷயம், வைஜெயந்தி என்ன சொல்லப்படக்கூடிய வனமாலை அது எம்பெருமானுக்கு திருமார்பிலே திருவாபரணமாக அவர் சேவை சாதிக்கிறார். அது புஷ்பத்தினாலே ஆனக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு மாலை, வாடாத மாலை, வனமாலி கதி ஈசான்கின்னு எம்பெருமானுக்கு இதை வச்சு வனமாலி அப்படின்னு திருநாமங்கள்லாம் பிரசித்தமா இருக்கு. இதுவும் எம்பெருமானுக்கே உரியது, மற்ற பேருக்கெல்லாம் கிடையாது. துளசி மாலை மாதிரி இந்த வனமாலிகா அப்படிங்கிறதும் இவருக்கு மந்திரம், ஓம் வைஜெயந்தே வனமாலாயே நமஹா அப்படின்னு மந்திரங்கள்லாம் இருக்கு. ஏன்னா இவரும் ஒரு நித்திய சூரியான படினாரு. அதனால ஸ்ரீவத்ஸ கௌஸ்துப ரமா வனமாலிகாங்கம் சிந்தானுபூய. அப்போ என்னுடைய சிந்தையானது இப்படிப்பட்ட திருமார்பை அனுபவிக்கும் போது வேற என்ன வேணும், ஏதோ போய் திருமார்பை சேவிச்சுட்டு வந்தோம் இல்லையா. இத்தனை திருவாபரணங்கள், அதுவும் இப்படிப்பட்ட திருவாபரணங்களோட திருமார்பை சேவிக்கும் போது எப்படி இருக்கும் என்பதாக இருக்கு. எல்லாத்துக்கும் முன்னாடி வேற ஒண்ணு சொல்ற, துர்தாந்த தைத்திய விசிக க்ஷதபத்திர பங்கம் அப்படின்னு. திருமார்பில பத்திரபங்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அதாவது சில கோலங்கள்னாலே வரைந்து வைப்பார்கள், இதுக்கு பத்திரபங்கம் என்பதாக பெயர். இதை பத்தி காவியங்கள்ல நிறைய சொல்லியிருக்கா.
ஒரு புருஷனுடைய மார்பிலையும் பத்திரபங்கம் இருக்கும், ஸ்திரீயினுடைய மார்பிலையும் பத்திரபங்கங்கள்லாம் அவளுக்கு அழகு சேர்க்கும் அப்படிங்கறதெல்லாம் பல இடங்கள்ல இருக்கு. ஒரு டிராயிங் மாதிரி வரைஞ்சி வைக்கிறது, சில விதமான பூச்சுக்களை எல்லாம் சேர்த்து வச்சு வாசனை திரவியங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு வரைந்து கொள்வது அப்படிங்கிறது அவளுக்கு அழகு சேர்க்கும்னு மாத்திரம் இல்லாமல், இது காமசாஸ்திரத்துல அவர்களுடைய காமத்தை அதிகமாக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு. இப்ப பெருமாளுடைய திருமார்பில அந்த பத்திரபங்கம் அப்படிங்கிறது இருக்கும்போது வீரஸ்யதே, அப்போ தேவநாத பெருமானை வீரனாக பார்க்கிறார். ஏன்னா ஒரு வீர புருஷனுக்கு பத்திரபங்கம் அப்படின்னா, சாதாரணமான சிருங்கார புருஷனுக்கு பத்திரபங்கம்னா இப்படி உட்காந்து பொழுது போகாமல் அவன் வந்து வரைஞ்சின் இருப்பான், ஏதாவது பண்ணிட்டு இருப்பான். ஆனா வீர புருஷன் இல்லையா எம்பெருமானுக்கு, இவருக்கு பத்திரபங்கம் எதுன்னு கேட்டானா, அசுரர்களோட யுத்தம் பண்ணும்போது அசுரருடைய அசுரர்கள் பிரயோகம் பண்ண அந்த அஸ்திரங்கள், அந்த அஸ்திரங்களுடைய தழும்பெல்லாம் அவனுடைய திருமார்பில் இருக்கும்போது அதுவே பத்திரபங்கம் மாதிரி இருக்கான், அதுவே யாரோ வரைஞ்சி வச்சா மாதிரி அத்தனை தழும்புகள் எம்பெருமானுக்கு அங்க இருக்கான். துர்தாந்த அடக்க முடியாத அடங்காதன்னு அர்த்தம். தைத்திய அசுரர்களுடைய விசிக்க அஸ்திரங்கள்னாலே க்ஷத அந்த தழும்புகளை உத்தரபங்கம் கோலமாக உடையவர் யாருன்னா, இந்த பாகுமத்தியம் அப்படின்னு இரண்டு திருக்கைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய திருமார்பு அங்கதான் வீரஸ்ய அப்படிங்கிற. முன்னாடியே நம்ம பார்த்தோம் எம்பெருமானை ஒரு வீரனாக இங்கே சுவாமி தேசியன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு, வீரநாயகியாக இவர் இருக்கார் அப்படின்னு ஒரு பக்கம் தெரியறது, அது இந்த இந்த இதுல ஸ்பஷ்டமாகவே சுவாமி தேசிகன் வீரஸ்யதே விபுத்தநாயக பாகுமத்தியம் அப்படின்னு சொல்லும் போது அது ஆச்சரியமாக தெரிகிறது. துர்தாந்த தைத்திய விசிக க்ஷதபத், முன்னாடி திருத்தோள்களை பார்க்கும்போது ஜாகாத ராஜி ருச்சிரா அப்படின்னு சொன்னார். நல்லா அஸ்தங்களை எல்லாம் இழுத்து இழுத்து அந்த தழும்பு இருக்குன்னு, பெருமாளுடைய திருமையார்பில் இந்த மாதிரி தழும்பு, இதெல்லாம் வீர தழும்பு அப்படின்னு பெயர். கீழ் வந்து அடிபட்டு தழும்பு விட்டு அதெல்லாம் தழும்புப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இருப்போம், அப்படி இல்லை, இதெல்லாம் வீர தழும்பாம். இந்த வீரத்தழும்புகள்லாம் வீரநாயகிக்கு மிகவும் பிடித்த விஷயமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். எம்பெருமானுடைய திருமையில கூட இந்த மாதிரி வீரத்தழும்பெல்லாம் உண்டா அப்படிங்கன்னா, எம்பெருமான் அதெல்லாம் ஏத்துக்கிறான். சிலதெல்லாம் அடியார்களுக்கு சேவை சாதிப்பதற்காக, பிராட்டிமார்களுக்கு சேவை சாதிப்பதற்காக. இப்போ தாம்பு கொண்டு ஆர்த்த தழும்பு அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு இல்லையா. போய் எது தழும்புன்னா, ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்துல யசோதை பிராட்டி கட்டின பொழுது அப்போ எம்பெருமானுடைய திரு உதரத்திலே அந்த கட்டுண்ட தழும்பு அப்படின்னு ஒண்ணு உண்டு. ஸ்ரீ நரசிம்மாவதாரத்திலே நகத்தினாலே ஹிரண்யனை பிளந்த போது அந்த நக இடுக்கிலே வந்த தழும்பு அப்படின்னு ஒண்ணு உண்டு. ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலே காலாலே சகடத்தை சாடி போன போது அந்த காலிலே வந்த தழும்பு அப்படின்னு ஒண்ணு உண்டு. இதை எல்லாத்தையும் ஆழ்வார் பாடியிருக்கார். இதெல்லாம் ஆசிரியர்களுக்காக எம்பெருமான் அந்தந்த தழும்புகளை இருப்பதாக சேவை சாதிக்கிறானாம். காலால சகடத்தையே சாடி மொத்தத்தையும் சகடத்தை சுக்குநூறு ஆக்கணுக்கு காலில் ஒரு தழும்பு வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதுங்க நடக்கிற கருமையா, இதெல்லாம் பகவத் சங்கல்பத்தினால் நடக்கிறது. இதை வந்து கால்னாலே ஒரு லீலையாக, பாதத்தினாலே ஒரு லீலையாக செய்யும் போது அதை எல்லாரும் மறக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு சகடமுடைய ஒரு காலுற்று நடந்தன அப்படின்னு முதல்ல ஆரம்பம். அதனால அந்த தழும்பை ஏற்றுக்கொள்கிறாங்க. அந்த மாதிரிதான் ஸ்ரீ நரசிம்மாவதாரத்திலும் எல்லாத்துக்கும் மேலாக முக்கியமாக எம்பெருமானுடைய தழும்புலேயே முக்கியமானது யசோதை பிராட்டி தாம்பு கொண்டு கட்டின போது வந்த தழும்பு அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரியாக சில தழும்புகளை எம்பெருமான் வந்து அலங்காரமாக்கி கொண்டு, நான் வீரபுருஷன் அப்படிங்கிறதையும், நான் ஆசித ரக்ஷணைக சுவாவன் அப்படிங்கிறதையும், இல்ல பிள்ளான்னு சொல்ற மாதிரி சொல்லணும்னா ஆர்ஷித ரக்ஷணைக சுவாவன் சொல்ல மாட்டார், ஆர்ஷித ரக்ஷணைக போக்யன் அப்படிங்கிறதையும், ஆசித ரக்ஷணைக போகன் அப்படிங்கிறதையும் காண்பிப்பதற்காக எம்பெருமான் இந்த மாதிரி தழும்புகளை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார். அதனால தேவாசுர யுத்தத்துல அந்த மாதிரி தழும்பை ஏற்றுக்கொள்ளும் போது எம்பெருமான் வீரனாகவும், ஆசிரியர்களுக்கு வீரநாயகியாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வீரநாயகனாக சேவை சாதிக்கிறான். துர்தாந்த தைத்திய விசிக க்ஷதபத்ரபங்கம் வீரஸ்யதே விபுதநாயக பாகுமத்யம். இங்க விபுதநாயக தேவநாயகன் சொல்றபடினால அசுரருடைய தழும்பை ஏற்றுக்கொண்டான். அசா தேவாசுர யுத்தத்துல தேவர்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயித்து கொடுத்த வீரன் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது. ஸ்ரீவத்ச கௌஸ்துபரமா வனமாலிகாங்கம்
சிந்தா அனுபூய லபத்தே சரிதார்த்த தாம்னா. சில சமயம் பெருமாளை சேவிக்கும் போது நமக்கு சாரிதார்த்தியம், அப்பா நன்னா சேவிச்சாச்சு அப்படின்னு ஒரு திருப்தி, ஒரு மூல்யம். அப்ப எம்பெருமானுடைய திருமையில இந்த திருமார்பை சேவிக்கும் போது ஒரு சரிதார்த்தமாக, ஆஹா நன்னாக சேவிச்சாச்சு அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறதா. அதுக்கப்புறம் நாயிகா பாவத்துல பார்க்கும்போது இங்க இந்த க்ஷத பத்திரபங்கம் அப்படின்னு இந்த பத்திரபங்கத்துல நிறைய விஷயம் இருக்கு. முதல்ல சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் சிருங்கார ரசத்துக்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய பத்திரபங்கங்கள். அந்த காலத்திலே இந்த காவியங்கள்லாம் எழுதி வச்சுக்கான், இப்ப இதனுடைய பிரயோகங்கள்லாம் கிடையாது. இந்த திருமார்பிலே இருக்கக்கூடிய பத்திரபங்கங்களை பார்த்து நாயகன் நாயகிகள்லாம் சந்தோஷப்படுவார்கள் அப்படிலாம் உண்டு, அவர்களே வரைவார்கள் இப்படியெல்லாம் உண்டு. அப்போ அந்த திருமார்பை பார்க்கும்போது ஒரு நாயகிக்கு சாரிதார்த்தியம், ஆஹா என்னுடைய நாயகன் இப்படிப்பட்ட வீரபுருஷன், இப்படிப்பட்ட திருமார்பை உடையவன் அப்படிங்கிறது தானே அவளுக்கு மனசுல ஒரு சந்தோஷம் வரும். இல்லாட்டா என்ன வரும் கேட்டானா, சீதாதேவி சொன்ன மாதிரி ராமஜாமாதரம் பிராப்பிய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம் அப்படின்னு முதல்ல சீதாதேவிக்கே சந்தேகம் இருந்தது இல்லையோ, காட்டுக்கு அழிச்சுன்னு போ அப்படின்னா பெருமாள் கிட்ட. அப்ப பெருமாள் காடுன்னா ரொம்ப பயங்கரமா இருக்குமாச்சே, அங்க மிருகங்கள்லாம் இருப்பாளே, அங்க அசுரர்கள்லாம் இருப்பாளே அப்படின்னு பயம் ஒருத்தர. அப்ப சீதா பிராட்டிக்கே சந்தேகம் வந்துருத்து, இவர் வீரபுருஷனா, ஏதோ சிவதனுஷை முறிச்சு நம்ம கல்யாணம் பண்ணிட்டார் பெருமையா சொல்லிட்டு இருக்கார், இவருக்கு சமமான வீரன் லோகத்திலே யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். ஆனா காட்டுக்கு அழிச்சுன்னு போச்சா ஏதோ பயமுறுத்துறாரு, சிங்கம் இருக்கும் புலி இருக்கும்னா சொல்லி பயமுறுத்துறாரு, இவர் வீர புருஷனா, ஒருவேளை எங்க அப்பா ஏமாந்துட்டாரோ அப்படின்னு ஆரம்பிப்பா வரலாம். எங்க அப்பா ஏமாந்துட்டார், எங்க அப்பா அம்மா ஏமாந்துட்டார், அப்பா ஏமாந்துட்டாரோ ஒருவேளை அப்படின்னா சீதாதேவி வேடிக்கையான சில வார்த்தைகள்லாம் சொல்ற. ஆனால் ஜனஸ்தானத்திலே 14,000 பேரை பெருமாள் வதம் பண்ணி அந்த விழுப்புண்ணோடு கூட பெருமாள் வரும்போது, தன் திருஷ்டா சத்ரு சந்தாரம் மகர்ஷி நாம் சுகாபகம் பபுவ ஹிருஷ்டா வைதேகி பத்தாரம் பரிசுன்னு சொல்லிச்ச, அப்பதான் பபுவ அப்படிங்கிறார். பபுவனா அப்பதான் அவர் பிரிய நாயகியாக ஆனாராம் இத்தனை வருஷம் கழிச்சு. ஏன்னு கேட்டா இவருடைய திருமார்பிலே இருக்கக்கூடிய அந்த வீரக்ஷதம் இருக்கோல்லையோ, அது பத்திரபங்கம் அவருக்கு சேவை சாதிக்கிறது சீதாதேவிக்கு. அந்த திருமார்பிலே, பெருமாளுடைய திருமார்பிலே இருக்கக்கூடிய காயங்கள், தழும்புகள், இதெல்லாம் பிராட்டியா இருக்கு அழகிய கோலங்களாக சேவை சாதிக்கிறான். இவர் தான் உண்மையான வீரன், இவரை போயா நாம சந்தேகப்பட்டோம் அப்படின்னு நினைச்சுண்டு, அவர் பர்த்தாரம் பரிசஸ்வதே அப்படின்னு இருக்க ஆலிங்கனம் பண்ணிட்டார். அதாவது விவாகமாயி கிட்டத்தட்ட 24 வருஷம் ஆறுது. அந்த 24 வருஷத்துல இந்த மாதிரி ஆலிங்கனமே பண்ணின்றதில்லை என்று சொல்லும்படியாக பிராட்டியார் ஆலிங்கனம் பண்ணிட்டாராம். அந்த மாதிரியான ஒரு நிலையில சுவாமி தேசிகனுடைய மனசு இருக்கு. ஏன்னா இப்பதான் அவருக்கு சரிதார்த்தியம், சீதா பிராட்டி கல்யாணம் பண்ணின்றதுடைய சரிதார்த்தியம் இப்பதான். அந்த மாதிரி உம்முடைய திருமார்பை சேவிக்கும் போதுதான் என்னுடைய மனசு என்கிற நாயகியானவள் சரிதார்த்தமாகிறாள், அப்பா திருப்தி அடைகிறாள், போரும் அப்படிங்கிற எண்ணத்தை அடைகிறாள், ஒரு குறைவும் இல்லை என்கிற எண்ணத்தை அடைகிறாள் அப்படின்னு அர்த்தம். வர்ணக்ரமேண விபுதேச விசித்ரிதாங்கி ஸ்மேர பிரசூன சுபகா வனமாலிகேயம் ஹிருத்யா சுகந்தி ரஜகட்கமலா மணீந்திரா நித்யா தவஸ்புரதி மூர்த்திரிவத்வதீயா. இப்போ அந்த வனமாளிகா பத்தியான ஒரு ஸ்லோகம். இப்பொழுது இப்பவே இந்த முன்பின் ஸ்லோகத்துக்கு கொஞ்சம் தொடர்பு இருக்க மாதிரி வருது. இப்படியானா எம்பெருமானுடைய திருக்கைகளை சொல்லும்போது அதுல வந்து சங்க சக்கரங்களை சொன்னார், உடனே அந்த சங்க சக்கரத்துக்கு அடுத்த ஸ்லோகம் சொன்னார் அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரி போன ஸ்லோகத்துல வனமாளிகாங்கம்னு சொல்லிட்டு, இப்ப அந்த வனமாளிகை மாத்திரம் ஒரு விசேஷமான திருவாபரணமாக இருக்கிறபடினாலே எம்பெருமானுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு ஒண்ணும் இல்லை, காட்டு பூனாலே ஆன மாலை, ஆன மாலைங்கிறது துளசி மாலைன்னு கூட சொல்றது இல்லை, இல்ல துளசி மாலைன்னு சில பேர் சொல்றா, சில பேர் வந்து காட்டு பூனாலே ஆன அற்புதமான ஒரு மாலை அப்படிங்கிற அந்த வனமாலையை பற்றி இந்த ஸ்லோகம். விபுதேச தேவாதிநாதா, இந்த வனமாலையானது வர்ணக்கிரமேண விசித்திரிதாங்கி, பலவிதமான வர்ணங்கள் பலவிதமான நிறங்களை எல்லாம் மாற்றி மாற்றி வைத்திருக்கிறபடியினாலே அது ரொம்ப ரொம்ப விசித்திரமான ஒரு அங்கத்தோடு இருக்கு. நல்ல விதமாக தோற்றம் அளிக்கக்கூடிய அழகா இருக்குன்னு அர்த்தம்.
இந்த வனமாலையே பல வர்ணங்கள் சேர்த்தா ரொம்ப விசித்திரமா தான் இருக்கும். போய் நிறைய வர்ணங்கள் சேர்த்தா அதுக்கு சித்திரம்னு பேர் சம்ஸ்கிருதத்துல. ஒரே வரமா ஒரே நிறமா இல்லாமல் பல நிறத்தை சேர்த்தா சித்திரம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பல வர்ணங்கள் அதுவும் கிரமேண அடுத்தடுத்து இருக்கிறபடினால அது விசித்திரமாக இருக்கு. இரண்டாவது ஸ்மேர பிரசூன சுபகா, நன்கு மலர்ந்த புஷ்பங்களாலே மிக அழகாக இருக்கிறது இந்த வனமாலிகா. ஹிருத்யா, எம்பெருமானுடைய ஹிருதயத்திலே சமர்ப்பிக்கப்பட்டதாக இருக்கு. சுகந்தி, நல்ல வாசனையோட இருக்கு. அஜகத் கமலா மணீந்திரா, அது மாத்திரமல்ல எப்பவே கூடவே அந்த வனமாலையோட கூடவே பிராட்டியாரும் கௌஸ்துபமும் சேர்ந்து இருக்கு. ஒருவேளை பிராட்டியாரும் கௌஸ்துபமும் வனமாளிகைக்கு பெருமை சேர்க்கிறாளோ அப்படின்னு சொல்லும்படியாக பிராட்டியாரையும் கௌஸ்துபத்தையும் விடாமல் அவளோட எப்பவுமே சேர்ந்து இருக்கிறது. நித்யா, எம்பெருமானுடைய நித்தியமான திருமேனில இந்த வனமாலியும் நித்தியமாக எப்பொழுதுமே இருக்கிறது. தவஸ்புரதி மூர்த்திரிவத் த்விதீயா, இது வரைக்கும் வனமாளிகை சொன்னார். கடைசியில அழகா ஒரு விஷயம் சொல்றார், எம்பெருமானே இந்த வனமாளிகையை பார்த்தால் உம்முடைய திருமேனி மாதிரியே இருக்கு. உம்முடைய திருமேனியே இரண்டாவது ஒரு திருமேனி எடுத்துட்டு வந்துருத்தோம், ஒருவேளை நீர் ஒரு திருமேனி எடுத்தீர் இல்லையா, அந்த திருமேனியே இன்னொரு திருமேனி எடுத்துட்டு வந்துருத்தோம் நமக்கு தெரியல. இல்ல உமக்கே ரெண்டு திருமேனி இருக்கோ, இந்த திருமேனி மாதிரி வனமாளிகா அப்படின்னு ஒரு திருமேனி இருக்கோ அப்படின்னு தோன்றது. ஏன்னா உம்ம திருமேனிக்கு இருக்கக்கூடிய ஸ்வபாவங்கள் வைபவங்கள் எல்லாம் இந்த வனமாளிகைக்கு இருக்கு. வனமாளிகாவுக்கு அதான் வனமாலா தான் வனமாளிகா, ரெண்டு ஒண்ணுதான். அந்த வனமாலாவுக்கு என்னென்ன வைபவங்கள் இருக்குங்கிறத நம்ம இப்ப பார்த்தோம். வர்ண கிரமேண விசித்திரிதாங்கி அப்படின்னு ஒண்ணு, அதாவது பல விதமான நிறங்கள்னாலே விசித்திரமாக இருக்கிறது. அப்புறம் மலர்ந்த புஷ்பங்கள்னாலே கோர்க்கப்பட்டு இருக்கிறது. அதுக்கப்புறமாக ஹிருத்யா, எம்பெருமானுடைய திருமார்பிலே சேர்ந்து இருக்கிறது. சுகந்திகை, நல்ல வாசனையோடு இருக்கிறது. அஜகத் கமலா மணீந்திரா, பிராட்டியாரோடும் கௌஸ்துவத்தோடையும் விடாமல் சேர்ந்து இருக்கிறது. நித்யா, எப்பொழுதுமே நித்தியமாக இருக்குன்னு ஆறு பார்த்தோம். நித்தியாங்க பொதுவாக புஷ்பங்கள் எல்லாம் நித்தியம் கிடையாது. அதாவது எம்பெருமானுக்கு உபச்சாரமாக சமர்ப்பிக்கிற வஸ்துக்கள்ல ஆகமத்துல சிலதெல்லாம் நித்தியம் அப்படின்னு சிலதெல்லாம் அநித்தியம் அப்படின்னு பிரிச்சிருக்கான். இதுல நித்தியமான வஸ்துக்களை எல்லாம் எப்படின்னு கேட்டா நித்தியமே சமர்ப்பிக்கலாம். அதாவது திருவாபரணங்கள்லாம் இருக்கும், இதெல்லாம் இதெல்லாம் ரெண்டு நாள் சமர்ப்பிக்கலாம், அப்புறம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் சமர்ப்பிக்கலாம், அது மாதிரி உற்சவத்துக்கெல்லாம் சமர்ப்பிக்கலாம், இப்படி எல்லாம் பண்ணலாம். சிலதெல்லாம் வந்து புஷ்பங்கள்லாம் நித்தியமே சமர்ப்பிக்க முடியாது, ஒரு நாள் தான் மறுநாள் வாடி போயிடும். அட மறுநாள் நல்லா இருந்தா சமர்ப்பிச்சா தப்பு கிடையாது, ஆனா அதுக்கு மறுநாள் வாடி போயிடும், அதுக்கு மறுநாள் அழுகி போயிடும், எடுத்து வச்சிடும். அப்புறம் எம்பெருமானுக்கு நாம சமர்ப்பிக்கிற ஆகார வஸ்துக்கள் இருக்கு இல்லையா, பழம் முதலானவை, அதெல்லாம் ஒரு தடவைக்கு மேல சமர்ப்பிக்க கூடாது. அதனால பழம் முதலானவை எல்லாம் ஒரு தடவை தான் சமர்ப்பிக்கணும், புஷ்பம் முதலானவை எல்லாம் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ அது கெடாத வரைக்கும் சமர்ப்பிக்கலாம். ஆனால் இந்த திருவாபரணங்களை எல்லாம் அண்ணா தாராளமா நிறைய நாள் சமர்ப்பிக்கலாம் அப்படின்னா அதெல்லாம் பிரிச்சு காமிச்சிருக்கான் அவர். அதனால இந்த வனமாளிகா அப்படிங்கிறவர் என்னைக்குமே வாடாம இருக்கிறபடினால மற்ற புஷ்பங்கள் மாதிரி கிடையாது. அதனால நித்யா, சாதாரண எம்பெருமானுக்கு நாம சமர்ப்பிக்கிற புஷ்பம் மாதிரி இல்லாமல் ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே நித்திய சூரியாக இருக்கக்கூடியவர், அங்கே வாடாத மலர் தான் எல்லாமே, அப்படி இருக்கிறபடினாலே அவர் நித்யா அப்படின்னு இருக்கார். இப்படி ஆறு ஆறு வைபவம் பார்த்துருக்கோம் இல்லையோ வனமாலாக்கு. இந்த ஆறு வைபவமும் பெருமாளுடைய திருமேனிக்கு உண்டு, அதனால திருமேனி மாதிரி தான் வனமாலா இருக்கோங்கிறார். பெருமாளுடைய திருமேனிக்கு எப்படி உண்டு பார்த்தா ஒன்னு ஒன்னா பார்க்கலாம். வர்ணக்கிரமேண விபுதேச விசித்திரி தாங்கி, வர்ணக்கிரமேண பல வர்ணங்களை கிரமேண வரிசையாக கொண்டபடியால் விசித்திரமாக இருக்கிறதுன்னு சொல்லும்போது இந்த இடத்துல வர்ணம் அப்படின்னா ஜாத்தின்னு அர்த்தம். அதாவது எம்பெருமாண்டிய திருமேனிலேருந்து எம்பெருமாண்டிய திருமேனிலேருந்து ஒவ்வொன்றுலேருந்து ஒவ்வொரு ஜாதி உண்டாச்சு அப்படின்னு பார்க்குறோம் இல்லையோ. பிராமணோ சமுகமாசீத் பாகூரா ஜன்யக்கிருத ஒரு ததஸ்யத்வைஸ்ய அப்படின்லாம். ஆக எம்பெருமாண்டிய திருமேனிலாம் தானே இந்த வர்ணங்கள் எல்லாம் உண்டாச்சு, அதனால கிரமேண வர்ண கிரமேண வரிசைப்படி அந்தந்த ஜாதிகளை உண்டாக்கினபடியால் விசித்திரிதாங்கி, விசித்திரமான திருமேனி உடைய விசித்திரமான அங்கத்தை உடைய திருமேனி. ஏன்னா சாதாரணம் இல்லையே, இப்படி ஒவ்வொரு வர்ணத்தையும் உண்டாக்கக்கூடிய அங்கம் அப்படின்னா முன்னாடியே நாம எம்பெருமான் தேவநாத பெருமானுடைய திருமேனி அது புருஷ சூக்தத்திலே சொல்லப்பட்ட வைபவம் அப்படின்னு பார்த்தோம் மூலியம். அந்த மாதிரியாக அந்தந்த வர்ணங்களை உண்டாக்கக்கூடிய அங்கங்களை உடைய திருமேனி, அதுவும் பிராமணம் சமுகமா சீத்தனா என்ன அர்த்தம் தெரியும் இல்லையோ, எம்பெருமானுடைய திருமுகம் இருக்கோ இல்லையோ
அதிலிருந்து பிராமணன் வந்தபடினாலே அந்த வாய் சாமர்த்தியம், வாயினாலே வேதாத்தியனம் பண்ணி, வாயினாலே மந்திரங்களை எல்லாம் சொல்லி, வாயினாலே ஜபங்களை எல்லாம் சொல்லி, இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய சாமர்த்தியம் அப்படின்னு அர்த்தம். பாகூரா ஜன்யக்கிருதா அப்படின்னா எம்பெருமானுடைய திருத்தோள்கள்ல இருந்து ராஜா வந்தபடினாலே எம்பெருமானுடைய திருத்தோளுக்கு இருக்கக்கூடிய புஜ பராக்கிரமங்கள் பலங்கள் இதெல்லாம் க்ஷத்ரியனு கொண்டு அப்படின்னா அர்த்தம் இருக்கு. அதுல உள்ள அர்த்தங்கள்லாம் நிறைய இருக்கு. அதனால அந்த ரீதியில விசித்திரி தாங்கி அப்படின்னா எம்பெருமானுக்கு அவனுடைய திருமையினில எல்லாத்துக்குமே பெருமை இருந்தா கூட ஒன்னு ஒன்னையும் உண்டாக்கி அதன் மூலமாக அவரவர்களுக்கு அந்த சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு வைச்சித்திரியம், ஒரு ஆச்சரிய சுவாவம், அது எம்பெருமானுடைய திருமையின அங்கங்களுக்கு இருக்க அப்படினால வண்ணக்கிரமேண விபுதேச விசித்திரி தாங்கி. அடுத்தது ஸ்மேர பிரசூன சுபகா அப்படின்னு, நம்ம அந்த வனவாலையை பார்க்கும்போது ஸ்மேரம்னா மலர்ந்து இருக்கிறேன்னு அர்த்தம். ஸ்மேரங்கிறதுக்கு 100 அர்த்தம், புன்னகைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஸ்மேர பிரசூன சுபகா அப்படின்னா அந்த புன்னகை மலர்ந்த ஒரு திருமேனி. திருமேனிங்கிறது எப்பவுமே ஒரு மலர்ச்சியா இருக்கும். திருமேனிக்கு மொத்தமாக மலர்ச்சியை கொடுக்கறது எதுன்னு கேட்டானா புன்னகையும் திருக்கண்களும் தான். இது எல்லாருக்குமே நல்லா தெரியும். மூணு இருந்தான்னு வச்சுக்கோங்க, எந்த வேணியா இருந்தாலுமே நல்லா இருக்காது. எப்பவுமே சிரிச்சதா இருக்கணும், எப்பவுமே கண்ணு மலர்ந்ததா இருக்கணும். அப்படி ஒரு சிரித்த புஷ்பமாக, ஒரு சிரிப்பினாலே ஒரு மலர்ந்த புஷ்பமாக இருக்கக்கூடிய ஒரு திருமேனி அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். ஸ்மேர பிரசூர சுபகானா, சுபகானா அழகானதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஹிருத்யா அப்படின்னா ஹிருதயத்தை கவரக்கூடியதுன்னு அர்த்தம். நம்ம வனமாலையை பார்க்கும்போது ஹிருத்யானா ஹிருதயத்துல இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம். இங்க வந்து ஹிருதயத்தை கவரக்கூடிய, நம்மளுடைய ஹிருதயத்தை எல்லாம் கவரும்படியாக மிக அழகாக பக்தர்களுடைய மனசை கவரக்கூடியதுன்னு அர்த்தம். ஹிருத்யா அப்படி, இது பல இடத்துல இந்த ஹிருத்யாங்கிற சித்தத்தை இந்த மாதிரி சுவாமியே உபயோகப்படுத்தியிருக்கேன். அடுத்து சுகந்தி, புஷ்பத்துக்கு சுகந்தி அப்படிங்கிறது நல்லா தெரியும், நல்ல வாசனை உள்ளதுன்னு. எம்பெருமானுடைய திருமேனிக்கே நல்ல சுகந்தம் உண்டு, சௌகந்த சௌகுமாரிய லாவண்ய அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, குணங்களை சொல்லும் போது ஒரு அபரிமிதமான ஒரு சௌகந்தியம், அதான் அளவில்லாத ஒரு வாசனை, நல்ல வாசனை. அது எம்பெருமானுடைய திருமேனிக்கு இயற்கையாவே உண்டாம், எப்பொழுதே உண்டாம். அதனால சௌகந்தியம் இருக்கிறபடினால ஆகமங்கள்ல சொல்லி இருக்கிறபடியாக ஒரு நல்ல சௌகந்தியம் இருக்கு, நல்ல வாசனை இருக்கு, அதான் சுகந்தி. அப்புறம் அஜகத்கமலா மணீந்திரா, எப்போதுமே பிரியாத பிராட்டியும் மணீந்திரா அப்படின்னா கௌஸ்தவங்கிற மணி சிரேஷ்டம், இந்த ரெண்டையும் உடையது அப்படிங்கிறது. எம்பெருமானுடைய திருமேனில எப்பவுமே பிராட்டி இருக்கார், மணீந்திரா அப்படின்னா கௌஸ்தவம் இருக்கு. எப்பவுமே பிராட்டியார் சேர்ந்திருக்காருங்கிறது ஸ்ரீமத் ராமாயணத்துல எப்படி ஆனால் மந்தோதரி சொல்லுகிறாளோ, நித்யஸ்ரீஹி அஜய்யா சாஸ்வதோ த்ருவஹா அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதனால அவளுக்கு கூட காமிக்கும்படியாக பெருமாள் திருமார்பட எப்பவுமே பிராட்டி இருக்கார், எப்பவுமே கௌஸ்தவம் இருக்கார் அப்படின்னு. இங்க பிராட்டியார் மாதிரி கௌஸ்தவம் இருக்காங்கிறத முக்கியமான விஷயம் அதெல்லாம். ஏன்னு கேட்டோம்னா நமக்கு அந்த நிலை, பிராட்டியார் எப்படி எம்பெருமானை விட்டு பிரியாமல் திருமார்பட இருக்காரோ அந்த மாதிரி கௌஸ்தவம்னா ஜீவர்களும் எம்பெருமானை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டியவர்கள். அந்த அளவு பாத்தியதா நமக்கு உண்டு, உரிமை உண்டு. அதுதான் திருவுடன் வந்த மணிவர இவ சௌரேகே நித்திய ஹிருத்யோபி ஜீவா அங்கதான் சொல்ற. மணிவரம் போல எம்பெருமானுக்கு ஜீவன் போல நித்திய ஹிருத்யா ரொம்ப பிடிச்சவன். நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனை அப்படின்னு, நமக்கும் இன்பன் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பன். அவனை பொறுத்த வரைக்கும் பிராட்டியாரும் நாமளும் ஒன்னும் இல்லை, நம்ம இன்னும் விசேஷமானவர்கள் அர்த்தம் சாதிக்கிற அங்க. ஆஹா, அந்த மாதிரி ரீதியில அஜகத் கமல்லா மணீந்திரா நித்யா தவ ஸ்புரதி, அதுக்கு மேல நித்யா எம்பெருமானுடைய திருமேனி, நித்தியமான ஒரு திருமேனி, சிவிகுண்ட லோகத்திலே பரவாசுதேவனுடைய திருமேனி, சதைக்க ரூப ரூபாயன் இருக்கக்கூடிய திருமேனி. அப்போ உன்னுடைய மூர்த்தி நித்யா தவ ஸ்புரதி மூர்த்தி, உன்னுடைய திருமேனி, மூர்த்தினா திருமேனி. அப்ப என்னாச்சு கேட்டா, உன்னுடைய திருமேனிக்கு என்னென்ன வைபவங்கள் இருக்கோ இது மொத்தம் அப்படியே வனமாலைக்கு இருக்கு. அப்ப எனக்கு என்ன தோன்றதுன்னு கேட்டா, இந்த வனமாலைங்கிறது மூர்த்தி ரிவ த்விதீயா, உன்னுடைய ரெண்டாவது திருமேனியா, ஒருவேளை வனமாலைங்கிறதும் ரெண்டாவது திருமேனி, அப்படி ஒரு திருமேனி எடுத்துட்டு இருக்கிறா அப்படின்னு வேடிக்கையாக சொல்றேன். அதனால அப்படிப்பட்ட வைபவத்தோட வனமாலிகா சேவை சாதிக்கிறான் அழகான ஸ்லோகம். வர்ணக்கிரமேண விபுத்தேச விசித்ரிதாங்கி ஸ்மேர பிரசூன சுபகா வனமாலிகேயம், வனமாலிகா இயம், இந்த வனமாலிகைன்னு அர்த்தம். ஹேர பார்த்துட்டு தேசியம் சொல்றபடினாலே ஈயம்னு சொல்றார். தோ இருக்கே இங்க சேவை சாதிக்கிறது இந்த வனமாளிகை அப்படின்னு. ஹிருத்யா சுகந்திஹி அஜகத் கமலாமணி இந்திரா நித்யா தவ ஸ்புரதி
மூர்த்தி திவ த்விதீயா நம்முடைய இரண்டாவது திருமேனி போல அஜகத் கமலாமணிங்கிறாங்க பண்றோம். அஜகத்தனா விடாதேன்னு அர்த்தம். எப்பவுமே ஜகத்தனா விடுகிறது, எப்பவுமே பிராட்டியாரையும் அந்த கௌஸ்துபத்தையும் விடாமல் இருக்கிற எம்பெருமானுடைய ஒரு திருமேனி போல. அந்த மாதிரியாக இந்த வனமாளிகையும் இந்த ரெண்டையும் விடாமல் இந்த மூணு எப்பவுமே சேர்ந்து இருக்கும். உங்களுக்கு போன ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி ஒரு பக்கம் பிராட்டியார், ஒரு பக்கம் கௌஸ்துபம், நடுவில் அப்படியே திருமார்பில் வனமாளிகை, ரெண்டு பக்கம் சேர்த்து வச்சு வனமாளிகை, அந்த பிராட்டியாருக்கும் அந்த கௌஸ்துபத்துக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு வனமாளிகை அப்படின்னு இருக்க முடியாது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு சேவை. அதனால எம்பெருமானுடைய திருமேனி போலவே இருக்கு. இந்த ஸ்லோகத்துல கூட அழகா ஒரு விஷயம் எல்லாரும் சொல்றா, இங்க என்னுடைய மனசானது அப்படியே அனுபவிக்கிறது அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல, ஆனா இங்க த்விதீயான்னு ஒரு பதம் ஒண்ணு போட்டிருக்கார். இங்க உங்களுடைய இரண்டாவது திருமேனி போல இருக்கு அப்படின்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல த்விதீயா அப்படிங்கிற பதத்துக்கு பாரியா, மனைவி, நாயிகா அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. நான் கணவனுக்கு கூட இருக்கிறவருக்கு த்விதீயா அப்படின்னு பெயர். அப்போ கிருத்யாத் அவஸ்புரதி மூர்த்திரிவ த்விதீயா இயம் த்விதீயா, இந்த வனமாலையை பார்த்தா இவ ஏதோ ரெண்டாவது உன்னுடைய மனைவி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும் போது அந்த தேசிகனுடைய ஒரு பாவம் தெரிகிறது. என்ன கேட்டா அந்த வனமாலிகையோட கூட தானே கௌசுபத்தான தானே நானும் இருக்கேன், அப்ப நானும் த்விதீயா இருக்க வேண்டியவள் தானே. எம்பெருமானுடைய திருமார்பிலே இருக்கக்கூடிய மூணு பேர் எடுத்திருக்காரு. இப்போ ஒன்னும் ரமா, இன்னொன்னு கௌஸ்துபம், இன்னொன்னு வனமாலா. இதுல ரமாங்கிறவர் எம்பெருமானுக்கு த்விதீயா, என்ன பெரிய பிராட்டியார். அப்புறம் வந்து வனமாலா அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு த்விதீயாவா இருக்கான்னு இப்ப பார்த்தோம். இப்ப இந்த ஸ்லோகத்துல இதுதானே சொல்றாரு. அப்ப மூணாவது என்ன மாத்திரம் ஏன் விட்டு வச்சிருக்க, நானும் த்விதீயா, நான் வந்து கௌஸ்துபம், ஜீவர்கள் வந்து கௌஸ்துப ஸ்தானமான அப்படின்னாலே ரமா எப்படியோ, அதாவது பெரிய பிராட்டியார் எப்படியோ, வனமாலா எப்படியோ, அந்த மாதிரி அடியேனும் த்விதீயாதானே உமக்கு, உம்முடைய பாரியாதானே, உம்முடைய நாயகி தானே அப்படின்னு ஒரு அர்த்தம். ஏன்னா கௌஸ்துபஸ்தானத்துல இருக்க வேண்டி வருதானே நானு, அப்ப உம்முடைய நாயகி ஆயிற்றேன், நாயகி திருமார்பில் தாங்குற மாதிரி தானே கௌஸ்துபத்தை தாங்கிட்டு இருக்கீர் அப்படின்னு ஒரு உள்ள அர்த்தம் ஒண்ணு இதுல கிடைக்கிறது. அதுக்காக தான் த்விதீயான்னு பதம் போட்டோம். ஏன்னா சம்ஸ்கிருத்தில் இந்த பதம் ரொம்ப பிரசித்தம். எத்தனையோ பதம் போடலாம், இங்க மூர்த்தி ரீவானே போட்டாச்சு, உங்களுடைய திருமேனி போல இருக்கு வனமாலாம் சொல்லியாச்சு, அப்புறம் த்விதீயாங்கிறது தேவையில்லை. உம்முடைய திருமேனி எப்படியோ அதே போல வனமாளிகா இருக்குன்னு முடிஞ்சு போச்சு இல்லையோ, மூர்த்தி இவான், அப்புறம் த்விதீயா அப்படின்னு ஒரு பதம் போட்டிருக்காரு இல்லையா. அதனாலே இந்த நாயக்கனுடைய ஒரு ஆசை, பிராட்டியார் போலே நானும் த்விதீயாக ஆக வேண்டும், வனமாளிகை போலே உம்முடைய திருமார்பிலே எப்பவுமே தரிக்கத்தக்க ஒரு மனைவியாக நானும் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு வியங்கார்த்தம் ஒண்ணு இதுல கிடைக்கிறது அப்படின்னு அழகா சொல்லியிருக்கேன். இப்படியாக திருமார்பு வர்ணனம் அப்படிங்கிறது ஆயிற்று. நீ தொடர்ந்து வர்ணனங்களை நாம் சேவிக்கிறோம். ஜய விபுதபதே த்வம் தரிசிதாபீஷ்டதானஹ சஹ சரசிஜவாசா மேதினிபியாம் வசாபியாம் நளவனமிவ மிருத்னன் பாபராசிம் மதீயம் கருட சரிதனூபே கந்தஹஸ்தீவ தீவ்யன் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.